ஒரு தாயின் சபதம். அவங்க அம்மா நினைச்சா, அவங்க அம்மா நினைச்சா பேசவே மாட்டாங்க சொல்லிருக்காங்க. இவர் எப்படி நாங்க, இவர் வந்து போதி தர்மர். ஆமாடா, என் நான் படைத்த மக்களுக்கு நடக்கும், அவர்கள் வாழ்க்கையில் இப்படி வரலாம். உங்களுக்கு நடந்திருக்கு. ஆமா, இவர் பௌர்ணமி வெளியே பாத்தீங்கன்னா பூமியில இருந்து 3 அடியில பறப்பாரு. தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், வெங்கட் பிரபு சாரோட டேகே பாருங்களேன், வெங்கட் பிரபு ஹீரோ அச்சாரு பாருங்க, அங்க ஒரு சிக்ஸர். Hi guys, it's Varani here from Little Talks. We have beautiful handsome boys with us. நண்பன் ஒருவன் வந்த பிறகு டீம் வித் அஸ். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம், சூப்பரா இருக்கோங்க. எஸ் எஸ் திருப்பி கேக்கணுமே, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்க, சூப்பரா. அது அவரு கரெக்டா ஸ்கோர் பண்ணிடுவார் கேர்ள்ஸ் கிட்ட, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சூப்பருங்க, எங்க கை கொடுங்களா, கையை கொடுங்களா, எக்ஸ்ட்ராடனரி. தேங்க் யூ. தெரியும், அந்த அந்த விஷயம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் கரெக்டா பண்ணிடுவாரு, அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நிறைய நிறைய பண்ணுவாரு. அவங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க? இல்ல, நான் சும்மா இன்ஸ்டாகிராம் பாக்கும்போது இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் போறது. அவங்களும் கேர்ள் தானே. அதனால ஒரு பெண் தான். ஓகே, சோ இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஓகே, சூப்பர்ங்க. ஓகே, இப்போதான் வந்து ஃபயரா வந்து ஒரு செக்மெண்ட் விளையாட போறோம். ஃபயர். சோ நான் வந்து கேள்வி கேட்பேன், அதுல வந்து யார் அதை பண்ணுவா அப்படின்னு வேணா நீங்க செலக்ட் பண்ணி. யார் சொல்லணும்? நானே சூஸ் பண்ணி கேட்டுறேன். இல்ல, நானே வந்து சூஸ் பண்ணி கேள்வி கேட்டுறேன், நீங்க அது உண்மையதான் சொல்லணும். ஓகேவா? நான் மட்டும் தான் சொல்றேன். ஸ்பேட் எல்லாம் பிறந்ததுன்னு உண்மையதான் சொல்றேன். இல்ல இல்ல, நான் சொன்னா இல்லையா? மச்சான் சொன்னா உண்மையா இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உங்களுக்கு? என்னங்க எனக்கு புரியல, என்னங்க நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படி. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்டாங்க? ஃப்ரெண்ட், சாரி, ரெண்டுமே இருக்கு. பால் பண்ண உனக்கு தான், பாயாசம் உனக்கு தான். அண்ணே படனு படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகறமே இருக்கு. சோ நானே சூஸ் பண்ணி கேள்வி கேட்டா அது நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லணும். யாரா தப்பா சொல்றாங்க தெரிஞ்சா நம்ம டார் கொடுத்துறலாம். ஓகே, சோ வில் ஸ்பாட் அவர்களோட லாஸ்ட் சர்ச் ஹிஸ்டரி. ஓடு டடன் 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 தாண்டி போயிருக்கு. நான் சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏய், மஸ்ட் மஸ்ட் இர்பான், இர்பான். ஓ, இர்பான். அப்பா, ஆமா, இர்பான் சொல்லிருக்காரு. இர்பான் தான், இர்பான் தான், இர்பான் தான், இர்பான் தான். ஓகேயா? ஓகே, பரவாயில்லையே. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுனால ஃப்ரெண்டை போய் ஸ்டாக் பண்ணி அவருக்கு குழந்தை பிறந்ததுனால விஷ் பண்ணுங்க. அதேதான், அதேதான். நம்ம கைட்டிட்டு டைரக்டர் சார், உங்களோட ஃபேக் ஐடில இருந்து யாரையாவது போய் கலாய்ச்சிருக்கீங்களா? அது என்னவாக இருந்தது? இல்ல, உங்களை யாராவது அந்த மாதிரி ஃபேக் ஐடி வச்சு கலாய்ச்சாங்கன்னா என்ன பேரு? என் பேர்லயே ஒருத்தங்க இருக்காங்க, என் பேர்லயே ஒருத்தங்க என்ன மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க, அதான் யாருன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் சின்னதெல்லாம் இருக்கும்ல. இல்ல, எனக்கு புரியலையே, என்கிட்ட மட்டும் ஒரு கேள்வி. இதுன்னா ரொம்ப சப்பையான கேள்வி, நான் கூட தான் சொல்லுவேன். அப்ப நீங்க சொல்லுங்க, இவர்கிட்ட நீங்க நான் சொல்லுவா, இவர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல இருக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுவா. என் பேரா? ஒரு தடவை போட்டு திஸ் இஸ் நாட் மை அக்கௌண்ட் அது சொல்லவா? பால் பழம் உனக்கு தான், பாயாசம் உனக்கு தான். நான் அவருக்கு அப்புறம் என்ன, நீங்க மாட்டிக்கிறேன், நான் என்ன கேக்குறேன். சரி, ஓகே. கு
குஹன் ப்ரோ உங்க கிட்ட தான். யார் இந்த கேங்லயே வந்து ஃப்ளர்ட் கிங், பயங்கரமா வந்து பேச்சு போட்டு கரெக்ட் பண்ணிடுறாரு. உங்ககிட்ட வந்து பார்த்தாலே இந்த அக்கவுண்டையோ இல்ல அந்த பேஜையோ பார்த்தாலே காண்டாவது, அந்த இன்ஸ்டாவா இருக்கட்டும் இல்ல யூடியூப் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், பார்த்தாலே காண்டாவது அப்படின்றத நீங்க டேரக்டா சொல்ல வேணாம் யாருன்னு. எனக்கு ஒரு மறைமுகமா க்ளூ கொடுங்க, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டோம். போடுவேன் அடிக்கடி பேர் மாத்தே இருக்கு. போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணது உண்டா, இல்ல ஒரு டைரக்டர்ட்டயோ ஒரு ஒரு பேசி நீங்க அழகா என்னங்க அடிக்கிறான் பாருங்க. சொல்லிருக்க ஒரு தாயின் சபதம், அவங்க அம்மா நினைச்சா அவங்க அம்மா நினைச்சா பேசவே மாட்டாங்க சொல்லியிருக்காங்க, அதை வச்சு வீடியோவும் போட்டிருக்கான். அம்மா கியூட் சொல்லிட்டு கலை முத்துறாங்க புல்லட்ல. ஏன்னா அடே இருண
அஞ்சு நிமிஷம் செஞ்சிட்டியா? இப்போ எந்த ப்ரொஃபைல பார்த்தா நீ காண்டாவன் சொல்றது உன் ப்ரொஃபைல் நீ சொன்னியா? அந்த அசெப்ட் பண்ணலாம். தேவ் வரைக்கும் சொன்னா இல்லையா? தேவ் வரைக்கும் கன்க்ளூஷன் வந்தனா இல்லையா? ப்ரொஃபைல் சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி நான் சொன்னது இல்லைங்க. நான் சொன்னது இல்லை. என்ன பண்றது? அம்மா கிட்ட சொல்ல முடியும். டேய் சும்மா இருடா. டேய் தாய் பாசத்துல எல்லாரும் மிஞ்சினவனா இருக்காங்க. இல்ல அம்மா, அம்மா நான் ஓபனா சொல்றேனா, ஒரு கேர்லா வந்து அவங்க கிட்ட அழகா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மேபி நான் எப்படி சொல்லிருக்கேன்? நீங்க இதே வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல போராட முடியல. போயிருக்கீங்களா? அது ஒரு மாதிரிங்க. அது லவ்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு கிரஷ். ஆமா அந்த மாதிரி இருந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். வாய்ப்பே இல்லாங்க. எனக்கே தெரியும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா வாய்ப்பே இல்ல. அவ்வளவுதாங்க. போதி தர்மர் நான் படைத்த மக்களுக்கு நடக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அப்படி வரலாம். நடந்திருக்கா? என்ன இது என்ன வாழ்க்கைய முடிச்சு விட்டுருக்கேன். என்ன
நான் பொருள் அவுட் புட்டர் சாமி கால் புட்டர் கேன்சலா எனக்கு அந்த எனக்கு அது எங்க இருக்குனே தெரியாது சாமி அதுதான் அவரோட இது ரீசன்ட் ரீசன்ட் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் போது அந்த டைரக்டர் அப்படின்ற விஷயம் வந்து அது நிறைய பேருக்கு சேலஞ்சிங்காக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, வெளில வந்து பார்க்கும்போது ஓகே டேரக்டராக படம் பண்ணுறாருப்பா அப்படின்னு, பட் உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அது என்னவாக இருந்தது ஒரு சேலஞ்சிங் இட் வாஸ் கனவு தான். ஸோ வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் தெரியிட்டு இருக்கும்போது நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கஷ்டம்ன்ட்டு எனக்கு எதுவுமே நான் அந்த மாதிரி அந்த அந்த ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு ஸ்விக்கியில் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைனா வந்துட்டு கேப் ஓட்டிகிட்ருப்பாங்க, நிறைய கஷ்டமான வேலைகள் பார்த்துட்டு அதை அதை அதையே கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே போகிறதில்ல. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு. ஸோ கடவுள் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ லவ் எவ்ரி மினிட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ப்ராசஸ் அண்ட் ஐம் ஸ்டில் ஜாலியாக இருக்கு உங்களோடலாம் பேசும்போது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி பிளெஸ்ட். ஆஹா, நீங்கள் தனுஷ் சாரோட எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் சார் தான் என் காதல், என் சோகம், என் ஹாப்பினஸ் எல்லாமே அவர் தான் அப்படின்னு நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு வெறியனாக இருந்திருக்கீங்க. அவர் உங்களுக்காக ஒரு பாடல் பாடி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது ஹவு ஹாப்பி அண்ட் எப்படி நடந்தது அந்த விஷயம்? ராயனுடைய ஷூட் போயிட்டு இருந்துச்சப்போ அவர் வந்துட்டு கண்டினியூ ஷூட் நைட் ஷூட்ஸு. ஸோ அவர் இது நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் நைட் ஷூட்ஸ்ங்க. அவர் வந்துட்டு என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், அவர் நைட்டு வந்துட்டு ஏர்லி மார்னிங் வரையும் போயிடுச்சு. ஸோ அவங்க டீம்லேருந்து அவரையும் ஃபோன் பண்ணி சாரி என்னால் இன்றைக்கி வர முடியல, பட் ஐ வில் கம் டுமாரோ பிகாஸ் ஐ கேவ் அ வேர்ட் டு யூ அண்ட் ஐ லைக் த சாங் ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட் முடித்து ரேப் பண்ணிட்டு 3 மணிக்கு வந்தாருங்க. வந்துட்டு ஹி ஜஸ்ட் சா அண்ட் அவருடைய மியூசிக் நாலேஜ் சத்தியமாக சொல்கிறேன் நான் எதிர்பார்க்கல, பட் ஹி ஹேட் ஸோ மச் ஆஃப் நாலேஜ் இன் மியூசிக் அண்ட் அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 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 இசை ரசிகரும் சரி அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் லேர்னிங் ஆல்சோன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக பாடினார் எனக்கு அவர். என்கிட்ட நான் எல்லாம் யாருங்க, நான் யாருமே கிடையாது, என்கிட்ட திரும்பிட்டு டேரக்டருங்க அப்படின்னாரு. நான் ஒரு செகண்ட் நான் பதறி நான் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது எனக்கு. சார் நான் இந்த லைன் இப்படி பாடலாமா அப்படின்னாரு. பாட் கேட்டுட்டு இந்த லைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்வெட்டு பாட்டு இருக்கு இல்லையா எதுன்னு சொல்ல அதோடைய ஒரு ஃபீல் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் ரொம்ப அழகாக ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இந்த இது இந்த இடம் ஸ்டே பண்ணிட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு விடியாத இரவாக இருந்த என்ன ஒரு ஒளியாக வந்து மாற்றிப்புட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடினாருங்க. எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது ஒரு பிளஸ்ஸுன அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட வாய்ஸ் ஸ்ட்ரக்சரில் நிறைய ராஜா சாரோடைய ரிசம்பிளன்ஸ் இருக்கும். எனக்கு அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. பாடிட்டு வெளில வந்து கேட்டுட்டு அவர் பக்கத்தில் இந்த பாட்டு வைப் பண்ணிருந்தாரு. எனக்கு இது நான்லாம் கிள்ளி ஒரு 10 வாட்டி பார்த்துக்கிட்டேன். பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி சார் நான் வந்துட்டு எவ்வளோ பேர் தெரியல FB-ல அப்போல்லாம் இந்தியன் ப்ரூஸ்லி தனுஷ் அப்படியே வந்துட்டு ஒரு அவர் புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் அந்த இது வச்சிருப்பார் உங்களுக்கு தெரியுமா அந்த என்னது ஜாக்கு அதை வச்சு அதோட டிபிலாம் இருந்து நான் அதோட டிபி வச்சுட்டு நான் அவரோட ஃபேன் மெம்பர் நான் தான் இது அப்போல்லாம் யாராவது சண்டைக்கு போகிறது சுல்லா சூடான சுழுக்கெடுத்துருவேன்ற மீட்டர்ல அங்கேருந்து அவ்வளோ அப்போலேருந்து ஃபேனு ஒரு ஒரு சீன் அதை நான் விட்ட சொன்னேன். அவர் சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி வியந்து பார்த்து எப்படி வியந்துலாம் பார்க்கல அவர் என்னை மென்டல் யாரா நீ என்ன பார்த்துருக்காரு. பட் எனக்கு நான் சொல்லியே சொன்னேன் சார் எனக்கு இது மறுபடியும் கிடைக்குமான்னு தெரில, உங்களை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் சார், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃப்ரேமில் நான் என்னைக்கோ ஒரு நாள் உங்களை மாதிரி நடிச்சிட முடியாது உங்கள் கூட நடிக்க முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் தான் சார் எனக்கு. நான் சினிமாக்கு வந்ததே தூரத்தில் எங்கள் அம்மா வந்துட்டு ஷீ பாசிட்டிவ் ரீசென்ட்லி, பட் அவங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா தனுஷ் சார் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தனுஷ் சாரே ப்ளஸ் பண்ணுற இதுக்கு மேலே ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அதை அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜென்ரேஷனில் அவரை பார்த்து வளர்ந்த அவருடைய ஃபேன் பாய் தான் நான் சாகர வரையும் நான் அப்படி தான் இருப்பேன். அண்ட் வந்துட்டு அவர் ட்ரெய்லரை பார்த்துட்டு எங்களை பாராட்டினார். எனக்கு அவார்டு வாங்கின மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுதான் எனக்கு என்ன பண்றது ஒரு அளவுக்கு மேல பண்ண
ஃபர்ஸ்ட் வந்து பட எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இந்த கேர்ள்ஸ் எப்படி இம்ப்ரஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அந்த சொல்லி முடிச்சிருங்க நீங்க இல்ல அவங்க எது கேர்ள்ஸ்ன்றாங்கன்னா வர மாட்டேன். ஆமா எல்லாருக்கும் பிடிச்சு எல்லாருக்கும் பிடிச்சு அப்படின்னு. ஓகே சூப்பர். அண்ட் எஸ் உங்களோட ஸ்ட்ரகிள் வந்து நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துக்கோம். ஏன்னா எல்லாருமே டிக்டாக்ல வீடியோ போடுறவர் பா இன்ஸ்டாகிராம் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி இல்ல? இப்ப இவர் சொன்னதுதான் ஸ்ட்ரகிள்ன்றது அந்த வார்த்தைக்கே வந்து நாங்க வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டா ஐ மீன் இருப்போம் தெரியாது. எங்களை விட ஸ்ட்ரகிள் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு டிக்டாக்கோ இல்லை ஒரு மியூசிக்லி அந்த மாதிரி பார்க்குறத விட வி கேன் சீட் லைக் ஒரு ஒரு மீடியம்லேருந்து ஒரு ஒருத்தவங்க வராங்க பிளாட்ஃபார்ம் மாதிரி. அதனால ஸ்ட்ரகிள்ன்றது மீறி எனக்கு என்னன்னா என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும் ஒரு விஷயத்துக்கு கன்சிஸ்டண்டாக நீங்கள் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை என்னைக்காச்சும் அதுக்கான ஒரு பலன் இருக்கும். அதை என் மைண்ட்ல எப்பவுமே வச்சிருப்பேன். ஸோ அதோட ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் இந்த பரிசு எனக்கு அனந்த் ப்ரோ கொடுத்தது. ஸோ அவ்வளோதான். ஆஹா சூப்பர். எஸ் வெச்சி விஜய் ப்ரோ நிறைய பரிமாணங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த டீமோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பார்க்கும்போது செம்ம ஃபன் டீம் அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் நீங்கள் அதை விட ஃபன்னாக இருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்து செம்ம ஜாலி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் லைஃப்லேருந்து ஒவ்வொரு வே ஆஃப் லைஃப்லேருந்து வரோம். எல்லாருக்குமே ஒரே கனவு ஒரே ஆசை ஒரே லட்சியம் அப்படி கூட சொல்லலாம். அனந்த் ப்ரோ கொடுத்த ஸ்பேஸ் வந்து ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கோம், ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், இம்ப்ரூவ்ஸ் பண்ணுவோம், அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம பண்ணி நல்லா இருந்துச்சுனாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நல்லா இல்லை அப்படின்னாலும் ஏன்றது ரீசன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் ஒரு டிஸ்கஷன் ப்ராசஸ் இருந்ததுனால கம்ப்ளீட்லி அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதை கண்டிப்பாக இதுலேருந்து டேக்அவேன்னு பார்த்தா நிறைய பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் எப்பவுமே சொல்லுவேன் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்னு. அண்ட் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இவங்கெல்லாம் பிடிக்கும் தெரியும். இதில் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம்னு நினைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். என் தேட்டருக்காக செகண்ட் வரோம்னு நினைக்கும் போது இன்னும் பெரிய பெரிய சந்தோஷம். ஆமாம் கண்டிப்பாக நாங்களும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எஸ் டு குஹன் ப்ரோ, ஸோ ஒரு அண்ணனா எல்லாருக்குமே வந்து நிகழ்றீங்க நீங்க இல்ல இப்போ நான் சொல்லும் போதே வந்து அந்த அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அந்த படத்துலயே வந்து அது ரொம்ப ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்னப்பா லைஃப் இது, என்ன இப்படி இருந்த, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களோட ரோல் கரெக்டா வந்து மக்கள் மத்தியில பதிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி குகனை நாங்க பார்க்க போறோம் அப்படின்றது தான். இந்த படத்தில் லைக் இல்லை அதான் நீங்கள் எல்லாருமே இப்படி ஒரு ஆளை க்ராஸ் பண்ணி தான் வந்துட்டு போனோம். எல்லாருமே இப்போ எல்லாரோடதுமே ஒரு ஆள் ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ என்னோடதும் சரி, விஜய் ப்ரோடும் சரி, வில்ஸ் பேட்டோடும் சரி, அனந்தோடதும் சரி. ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு ஆளை நம்ம க்ராஸ் பண்ணிட்டு வந்துருப்போம். நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருந்திருப்பாங்க, இல்லை நம்ம பார்த்துருப்போம், இல்லை யார் சொல்லியாச்சும் கேட்டிருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஆளை கனெக்ட்ன்றது ஃப்ரம் 6 to 60. இந்த படத்தில் எல்லாருமே எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆவாங்க, நான் மட்டும் கிடையாது, எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி ஒரு ரோல் தான் என்னோட ரோல் இந்த படத்தில். அப்படிதான் ஒரு ரோல் கண்டிப்பாக விபி சார் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா அவர் கொடுக்குற அந்த சப்போர்ட், வெங்கட் பிரபு கிஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப அழகாக தெரியுது நம்ம பார்க்கும்போது. ஸோ அவரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது, அண்ட் அவர் சொல்லி இந்த ஐஸ்வர்யா மேம் மூலியமாக தான் இது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு. பட் குட்டி குட்டி விஷயமும் கோட் செட்லேருந்து ஒரு வீடியோ நம்மளுக்காக கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஹி இஸ் டூயிங் இட் ஃபார் அஸ் அப்படின்னும் போது. ஸோ அதை பற்றி ப்ளீஸ். நான் சொன்னேன்ல ஐ அம் கிரேட்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட். அண்ட் என்னன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு குருவாக ஒரு மென்டராக ஒரு கிடச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவர் வந்துட்டு இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே அவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த படமே வந்துட்டு ஒரு பெரிய படமாக மாறிடுச்சு. அண்ட் வந்துட்டு இஸ் அ ஃபேஸ் ஆஃப் அ மூவி. ஏன்னா அவர் லான்ச் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் நாங்களாம் இருக்கோன்னு நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், நான் இதுவரையும் யார்ட்டையும் யார் எந்த படமும் ப்ரெசென்ட் பண்ணல, நான் உன்னை லான்ச் பண்ணுறேன், இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும், ஸோ அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹி மேட் ஷுர் ஹி கேவ் அஸ் அவர் கைடன்ஸ் ஹிஸ் கைடன்ஸ். அண்ட் அவர் வந்துட்டு அவருடைய டச், விபிஸ் டச், அந்த குவக்கினஸும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ ஐம் ஷுர் ஐம் வெரி ஈகர் ஃபார் த பீப்புள் டு சீ இட். எஸ் அஃப்கோர்ஸ் அவரோட கேமியோவும் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் அழகாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபு சார் அப்படின்னாலே அவர் கமெண்ட்லேயே அதான் போடுறாங்க, கோட் அப்டேட் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. உங்ககிட்ட அந்த செட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை விஜய் சார் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது அவர் தான் சொல்ல மாட்டாரு எங்களுக்கு என்ன ஒரு ஒன்று அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னன்னா ஹி ஹஸ் ஹட் த பெஸ்ட் ஆஃப் டேஸ் வித் தளபதி. ஸோ வந்துட்டு அவர் அதை சொன்னார். அண்ட் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்டு நிறைய விஷயங்கள் பர்சனலான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்டு தே ஹேட் அ பிளாஸ்ட்டுங்க. ஸோ வந்துட்டு கோட் வந்துட்டு ஃபார் ஷுர் வில் பி அ ஃபீஸ்ட். தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், வெங்கட் பிரபு சாரோட டேகே பாருங்களேன், வெங்கட் பிரபு ஹீரோ அச்சாரு பாருங்க அங்கே ஒரு சிக்ஸர். வி ஆர் ஆல்சோ விஷிங் ஃபார் தட் அப்படின்னு சொல்லலாம். பட் எஸ் கடைசி கேள்வி அஃப்கோர்ஸ் இர்ஃபான் ப்ரோ ஃபேன்ஸ் எல்லாமே அவரை இந்த இடத்துல மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட க்ரோத் பற்றி அண்ட் வில்ஸ்பேட் ப்ரோலாம் கூடவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு சின்ன விஷயமும் வந்து உங்ககிட்ட தான் அவர் ஷேர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அவரோட க்ரோத் பற்றியும் சரி அவரோட இருக்க பாண்டிங் பற்றியும் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தை. லைக் இந்த மூவி மூலிமா தான் எனக்கு இர்ஃபான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக
அவனோட வீட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னை இன்வைட் பண்ணுறதாகட்டும், ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக அதெல்லாம் மீறி ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு க்ரியேட்டராக எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ யூ வாண்ட் லைக் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து இல்லை இதை பண்ண வேண்டாம்னு யோசிக்கிற ஆளே இல்லை, பண்ணலாம் முடியும் அந்த எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். ஸோ ஆப்வியஸ்லி அவன் அப்படி இருக்கிறனால்தான் இஸ் அச்சீவிங் லைக் இன்னும் ஒரு அடுத்த லெவல் அடுத்த லெவல்னு. ஸோ ஐ ஃபீல் ரியலி கிரேட் டு ஹவ் அ ஃப்ரெண்ட் லைக் ஹிம். அண்ட் அந்த படத்தையும் எங்கள் கூட நடிச்சதுக்கு இல்லை இவ்வளோ நேரம் இன்னும் பேசும்போது நான் எவ்வளோ ஆசையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், நம்மளால பற்றி நம்ம தானே பேச முடியும், அது லைட்டாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவரே சொல்லிருந்தாரு என் கேர்ள் பாப்பா தான் வேணும் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு கால் பண்ணி மச்சி மரிடா அப்படின்னு ஒன்று லைக் எனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலாக திடீர்னு கால் பண்ணுறான் என்னடா அப்படின்னு சூப்பரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல ஆப்வியஸ்லி, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க இருப்பான். சரியா எங்கள் டீம் சார்பாக சீக்கிரம் வாழ்த்துக்கள் டல்லிங். எஸ் வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் வி ஆல்சோ விஷ் ஹிம் வெல். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், செம்ம ஃபன்னாக இருக்கீங்க, படமும் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆகஸ்ட் செகண்ட் பார்ப்போம். NOVP வந்த பிறகு NOVP. தேங்க்யூ, ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமாம் ஆமாம், கலக்கிட்டீங்க. ரொம்ப ஃபார்ம்லாம் போயிட்டு இருந்துச்சு முன்னாடி, இப்போ சூப்பராக இருக்கு.